मेरी सबसे बड़ी ताकत जो है ना वो टीम फॉर्मेशन में है, और मैं फेडरल स्ट्रक्चर को लेटर एंड स्पिरिट एंड विद लुब्रिकेटिंग एटीट्यूड मैं चीफ मिनिस्टर एंड प्राइम मिनिस्टर की एक टीम की कल्पना करता हूँ। चीफ मिनिस्टर प्राइम मिनिस्टर एक टीम होकर के काम करें, स्टेट एंड सेंटर ये कलीग है, कॉम्पिटिटर नहीं है। कोऑपरेटिव पॉलिटिक्स होना चाहिए, कोऑपरेटिव एजेंडा होना चाहिए, ये रुख बदलने की जरूरत है। பிரதமர் நரேந்திர மோடி சொன்னது வெறும் வாய் வார்த்தைகள் அல்ல. குஜராத் முதல்வராக இருந்த 13 ஆண்டுகளில் அவர் உணர்ந்தவை அவை. 2014 இந்திய பிரதமராக பதவியேற்ற பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அரசியலமைப்பின் கூட்டாட்சி சிந்தனையை சரியான வழியில் கையாண்டு ஒரு இந்திய அணியை உருவாக்கினார். அந்த அணியில் எந்த ஒருவரும் தன்னை ஒரு கொடுப்பவர் அல்லது கடவுள் என்று கருதாமல் ஒவ்வொருவரும் ஒன்றிணைந்து செயல்பட உத்வேகம் தருபவராக இருக்க வேண்டும். அந்த அணியில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் சம பங்காளிகளாக இருந்து நாடு முன்னேற கை கொடுக்க வேண்டும். சூரஜ் நிகல் ரஹா ஹே देश का परचम अब ऊंचा उड़ रहा है, बरसों का अंधेरा रोशन हो रहा है, गरीब की रसोई से धुआं हट रहा है। मेरा देश, मेरा देश, मेरा देश, मेरा देश बदल रहा है, आगे बढ़ रहा है। मेरा देश बदल रहा है, आगे बढ़ रहा है। டீம் இந்தியா தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால், எதிரணி முகாம்களும் அவரது விமர்சகர்கள் கூட அவரது உழைக்கும் சிந்தனை மற்றும் வழிமுறைகளை கண்டு அவரது அபிமானிகளாக மாறியதுதான். 100% பிரஷ்டாச்சார ரஹித் சர்க்கார் ஆஜ் பாரத் மே சல் ரஹா ஹே, யே ஆப்கே நேத்ருத்வ மே சல் ரஹா ஹே. மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதன் மூலம் பிஜேபி ஆட்சி அல்லாத மாநிலங்களுக்கு நரேந்திர மோடி எந்த ஒரு பாகுபாடுமின்றி அவர்களுக்கு உரியவற்றை வழங்கினார். ஆனால் முந்தைய அரசாங்கம் அவ்வாறு செய்ய தயங்கியது. இப்போது அனைவரும் ஒன்றாக முன்னேறுகிறார்கள், வளர்ந்தும் வருகிறார்கள். மேலும் அனைவரின் குரலும் ஒன்றாக ஒலிக்கிறது. ஏனென்றால் புதிய இந்தியாவிற்கான அணி இது. പ്രശ്നങ്ങളിൽ കേന്ദ്ര സർക്കാരിനെ പ്രധാനമന്ത്രി അടക്കമുള്ള ഭരണകർത്താക്കളെ സമീപിച്ചപ്പോൾ വളരെ കൃത്യാത്മകമായ പ്രതികരണമാണ് അവർ ഓരോരുത്തരിൽ നിന്നും ഉണ്ടായത്. രാഷ്ട്രീയമായി ഞങ്ങളൊക്കെ നിൽക്കുന്ന നില നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും അറിയാമല്ലോ എങ്ങനെയാണ്. എന്നാൽ ആ രാഷ്ട്രീയ ഭിന്നതയുടേതായ പ്രത്യേകതയൊന്നും സംസ്ഥാനത്തിൻ്റെ പൊതുവായ കാര്യങ്ങൾ അവരുടെ അടുത്ത് ഉന്നയിച്ചപ്പോൾ ഒരു തരത്തിലും പ്രതിഫലിച്ചിരുന്നില്ല എന്നതാണ് വസ്തുത. பிரதமரானவுடன் நரேந்திர மோடி அவர்கள் முதலில் திட்ட கமிஷன் போன்ற ஒரு அமைப்பு குறித்து ஒரு பெரிய முடிவை எடுத்தார். மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்த திட்ட கமிஷன் நிறுவப்பட்டாலும் அரசியல் மோதல் மற்றும் குறுகிய சிந்தனைகள் காரணமாக அதன் முக்கிய நோக்கத்திலிருந்து அது விலகிச் சென்றது. குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தபோதே நரேந்திர மோடி அவர்கள் இந்த அமைப்பு மற்றும் அதன் அமைப்பாளர்களின் அணுகுமுறையை எதிர்கொண்டவர். அப்போதைய திட்ட கமிஷனின் துணைத் தலைவரான மான்டெக் சிங் அலுவாலியா அனைத்து மாநிலங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்களை காத்திருக்க வைத்தார். அது மட்டுமல்ல, மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும் மானியங்களில் மாநிலங்களின் ஒப்புதல் தேவை என்று கருதப்படவில்லை. திட்ட கமிஷன் அதன் சொந்த வழியில் இயங்கியது. பிரதமர் மோடி குஜராத்தின் முதல்வராக டெல்லிக்கு வரும்போதெல்லாம்
திட்டக்குழுவின் கூட்டங்களில் இந்த அணுகுமுறைக்கு எதிராக குரல் எழுப்பினார். आजादी के बाद कई वर्षों तक केंद्र और राज्य के संबंधों में हमेशा तनाव रहा। केंद्र में बैठे हुए लोग मानते थे हम कुछ खास है और राज्यों को वो कुछ गिनते ही नहीं थे। मैं भी बहुत लंबे अरसे तक राज्य का मुख्यमंत्री रहा हूं और इसलिए मुझे भली भांति पता है कि केंद्र का राज्यों के साथ ये व्यवहार देश का भला नहीं करेगा। और इसलिए हमने आते ही एक बहुत बड़ा परिवर्तन लाया। कोऑपरेटिव फेडरलिज्म की बात कही, कोऑपरेटिव कॉम्पिटिटिव फेडरलिज्म की बात कही, नीति आयोग का निर्माण किया और अब दिल्ली अकेला देश नहीं चलाएगा। अब देश एक खंभे पर नहीं, सभी राज्यों का एक एक खंभा मिलाकर के 30 खंभों पर देश आगे बढ़ेगा, ये हमने सोचा है। இதன் சிறப்பு அம்சம் என்னவென்றால், கூட்டுறவு கூட்டாட்சி என்ற கருத்தின் கீழ் அனைத்து மாநிலங்களின் முதல்வர்களை மோடி வழிநடத்தினார். ஜனநாயகத்தில் மாநில முதல்வரின் பொறுப்பு மற்றும் அவரது தேவைகளுக்கு ஏற்ப மத்திய அரசு முடிவுகளை எடுக்க வேண்டும். இதற்காக மோடி இங்கு உண்மையான மற்றும் துல்லியமான ஆதாரங்களோடு பேசுவார். மத்தியில் காங்கிரஸ் அரசு கூட இருந்தது, ஆனால் மற்ற மாநிலங்களில் உள்ள காங்கிரஸ் அரசுகளும் நரேந்திர மோடி பற்றியே பேச விரும்பினார்கள். அவர் பிரதமரானவுடன் திட்ட கமிஷனை கலைத்துவிட்டு அந்த இடத்தில் நீதி ஆயோக் என்னும் திட்டக்குழுவை உருவாக்கினார். நீதி ஆயோக் சிந்தனை குழு மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்த மாநிலங்கள் உடனான ஒருங்கிணைப்பை அதிகரிக்கும் பொறுப்பை ஏற்றது. மேலும் இந்த செயல்முறையானது கூட்டாட்சி முறைப்படி நடத்தப்பட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. அதற்கேற்றவாறு பெயரும் செயல்முறையும் மாற்றப்பட்டன. ஒரு அமைப்பில் சிறிய மாற்றம் ஏற்படுவதால் மட்டுமே நீண்டகாலமாக தொடர்ந்து வரும் அதன் அணுகுமுறையை மாற்றிவிட முடியாது என்பதை பிரதமர் மோடி நன்கு அறிவார். அதனால்தான் அவர் மாநிலங்களுக்கு அதிக உரிமை அளிக்கும் வகையில் பெயர் மற்றும் செயல்முறையை மாற்றினார். மேலும் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் மாநிலங்களின் பங்களிப்பையும் உறுதி செய்தார். 2015 கி ஸ்டேட் யா 2014 கி ஸ்டேட் யா 2010 கி ஸ்டேட் 21வீ சதி கி ஸ்டேட்ஸ் वो स्टेट नहीं है जो पिछले डिकेड्स की स्टेट्स थी। उनकी अपनी कैपेसिटी डेवलप हो गई है, उनकी ज़रूरतें बदल गई हैं और उनको ट्रांसफॉर्मेशन के लिए संसाधन से ज़्यादा आइडियाज़ की ज़रूरत है कि कैसे वो नीतियाँ बनाएं, कैसे विकास के प्रोग्राम बनाएं, ताकि जो परिवर्तन है जिसको पहले हम कहते थे कि इंक्रीमेंटल परिवर्तन की ओर जोर दिया गया था, लेकिन अब जो है ट्रांसफॉर्मेटिव परिवर्तन जिससे पूरा उसको किया जाए, उस पे एक जोर दिया गया है। ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் கூட்டுறவு கூட்டாட்சியை முன்னெடுத்துச் செல்லவும் பிரதமர் மோடி 14வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளை அங்கீகரித்தார். மாநிலங்களுக்கு மத்திய அரசு அளிக்கும் நிதி அதிகரிக்கப்பட்டது. டீம் இந்தியாவின் சிந்தனையை முன்னோக்கி கொண்டு செல்லும் வகையில் 2016 ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கப்பட்டது. அதுதான் ஜிஎஸ்டி சட்டத்தை நிறைவேற்றிய முடிவு. இதன் வாயிலாக மாநிலங்களின் வருவாய் அதிகரிக்க தொடங்கியது. ஒரே நாடு ஒரே வரி என்ற கருத்து பல ஆண்டுகளாக இருந்து வந்தது. முந்தைய அரசுகளால் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன, ஆனால் கூட்டாட்சி கட்டமைப்பிற்கான பிரதமரின் விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பின் சான்றாக இந்த சாத்தியமற்றதாக தோன்றிய பணி கூட நிறைவேற்றப்பட்டுவிட்டது. ராஜ்யம் கா ஷேர் தா வோ 32% சே படாகர் 42% கியா கயா. ये जो इतना बड़ा बदलाव आया उसके पीछे एक मुख्य कारण था कि अभी तक, मतलब उस वित्त आयोग की सिफारिशें लागू होने से पहले तक, बहुत बड़ी संख्या में केंद्रीय योजनाएं हुआ करती थी और उसमें राज्य सरकारें अपना हिस्सा डालती थी और इस प्रकार से कहा तो यही जाता था, सब उसका भाव भी यही था कि लोगों को लाभ हो, जन कल्याणकारी योजनाएं बने। लेकिन हुआ ये कि
आपने केंद्र में सब राज्यों के लिए योजनाएं बना दी, वन साइज फिट्स ऑल। कोई पहाड़ी इलाका है, कोई समतल इलाका है, कहीं कहीं गरीबी ज़्यादा है, कहीं गरीबी कम है, कहीं मौसम अलग प्रकार का है, दूसरे अलग, तो उनकी आवश्यकताएं भी अलग अलग हैं। டீம் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் இலக்கை அடைதல் என்ற மந்திரத்தை மேற்கொள்ளும் நேர்மறையான நடவடிக்கைகளை நாடு பார்த்து வருகிறது. மாநிலங்களுக்கு இடையே மேலும் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்காக வணிகம் செய்வதை எளிதாக்கும் திசையில் முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதாவது வணிகத்தை எளிதாக்குவது இந்த முயற்சியின் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். உலக வங்கி மற்றும் தொழில்துறை கூட்டாக வெளியிட்ட கொள்கைகள்தான் வணிகத்தை எளிதாக்குதல் என்ற தரவரிசை ஆகும். வணிக அமைச்சகத்தின் ஒரு பகுதியான விளம்பரத்துறை மாநில அரசுகளிடையே போட்டி உணர்வை அதிகரிக்க உதவியது. இது பிரதமரின் போட்டி கூட்டாட்சி மனப்பான்மைக்கு ஒரு நேரடி உதாரணம். குஜராத்தின் ராஜ்கோட்டில் உள்ள பேருந்து நிலையம் பேருந்து துறைமுகம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. நரேந்திர மோடி அவர்கள் மாநிலத்தில் உள்ள அனைத்து பேருந்து நிலையங்களுக்கும் நவீன முறையில் புத்துயிர் அளிப்பதன் மூலம் விமான நிலையம் போன்ற வசதிகளுடன் பொது தனியார் கூட்டு மாதிரியின் அடிப்படையில் பேருந்து நிலையத்தை மேம்படுத்த முன்முயற்சி எடுத்தார். இந்த பேருந்து துறைமுகங்கள் வணிக வளாகம், விசாலமான காத்திருப்பு அறை, பயணிகளின் பொருள்களுக்கான தள்ளுவண்டி, பேருந்து நேர அட்டவணை மற்றும் வசதியான இருக்கை ஏற்பாடு போன்ற அனைத்து பயணிகளுக்கான வசதிகளையும் கொண்டுள்ளது. இது பயணிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. குஜராத்தில் அமைந்துள்ள இதுபோன்ற பேருந்து துறைமுகங்களை நாடு முழுவதும் அமைப்பதற்கான நோக்கம் இப்பொழுது உள்ளது. அதற்காக தொடக்கமும் ஏற்பட்டுள்ளது. ராஜ்கோட் கா பஸ் ஸ்டாண்ட் பஹுத் ஹி ஜியாதா அச்சா ஹை. ஏர்போர்ட் ஜேசி யஹாம் கி ஃபேசிலிட்டீஸ் ஹை. ஔர் யஹாம் பே சிர்ஃப் கானே பீனே கா ஹி நஹி, சாஃப் சஃபாய், பேட்னே உட்னே கா சப் பர்ஃபெக்ட் ஹை. தோ யஹாம் கி பஸ்ஸ் பஹுத் அச்சி ஹோதி ஹை ஔர் டைம் டு டைம் சர்வீஸ் தேதி ஹை. யஹாம் மே ஜோ கடி ஹூ வஹ ஜகஹ ராஜ்கோட் கா எஸ்டி பஸ் ஸ்டாப் ஹை ஔர் யே எஸ்டி பஸ் ஸ்டாண்ட் கிசி ஏர்போர்ட் சே கம் நஹி ஹை. इसे आप यहाँ इतनी सुविधा मिलती है कि जैसे कि एयरपोर्ट में जो कोई सुविधा है उतनी ही सुविधा हमें यहाँ मिलती है प्राइवेट बस की जगह. और मैं तो सबको यही कहूँगी कि एसटी की मुसाफरी करो, यहाँ एक बार आकर देखो कि यहाँ का कितनी सुविधा यहाँ आपको मिलती है. மாநிலங்களுக்கான தரவரிசை எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதன் முக்கிய அளவுகோல் 340 புள்ளி வணிக சீர்திருத்த நடவடிக்கை திட்டம் மற்றும் மாநிலங்கள் அதை செயல்படுத்தும் அளவு. குறைந்த வருமானம் கொண்ட பல மாநிலங்கள் குறியீட்டில் தங்கள் நிலையை மேம்படுத்தியுள்ளதாக 2016 தரவரிசை நன்கு எடுத்துக்காட்டுகிறது. நாட்டின் புகழ்பெற்ற மற்றும் நன்கு அறியப்பட்ட ஆளுமையும் தொழில் அதிபருமான நாராயணமூர்த்தி பிரதமர் மோடியின் தொலைநோக்கு மற்றும் பணி போட்டி கூட்டாட்சியை பாராட்டியுள்ளார். மிஸ்டர் மோடி ஹாஸ் பீன் அக்னாலெட்ஜ்ட் ஆஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் administrators in the country. There is no doubt about it. When I go to Ahmedabad, when I come here, when I look at the power situation here, when I look at the quality of roads, when I look at the other infrastructure, it is very, very clear just from the data on the ground that this state has performed extremely well. Corona தொற்று நோயை எதிர்த்து போராடும் சகாப்தத்தில் டீம் இந்தியாவின் நேர்மறையான அம்சம் நம் கண்முன்னே தோன்றுகிறது. இதுதான் நாட்டை ஒன்றிணைத்தது. மத்திய அரசுடன் மோதல் மனநிலையில் இருந்து வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தொற்று நோயை கையாள்வதில் மத்திய அரசின் ஒத்துழைப்பிற்கு நன்றி தெரிவித்து பிரதமரை பாராட்டியுள்ளார். மறுபுறம் ஒடிசாவின் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கும் மத்திய அரசில் இருந்து கிடைத்த உதவிகளுக்காக பிரதமருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். மோடி அவர்களின் பாணி கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்றும் குழு இந்தியா அதாவது டீம் இந்தியா கூட்டாட்சி குடியரசின் கீழ் நாட்டுக்காக உழைக்கும் அவரது மனோபாவத்திற்கான ஒரு சிறந்த உதாரணம் இது என்றார். முழு நாட்டிற்கும் உணவு தானியங்களை விநியோகிக்கும் விஷயம் வெறும் பேச்சாக இல்லாமல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு பெரிய மைல்கல் நிறுவப்பட்டது. டீம் இந்தியா என்ற கருத்துடன் இந்த திட்டம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. மாநிலங்களின் ஆதரவுடன் ஒவ்வொரு வீட்டிற்கும் உணவு தானியங்கள் கிடைக்க செய்யப்பட்டது. உணவு மற்றும் நீருடன் நாடு முழுவதும் இலவச தடுப்பூசி வழங்குவதிலும் அதை செயல்படுத்துவதிலும் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே கட்சி பாகுபாடு இல்லை. இது ஒரு முதிர்ச்சியடைந்த ஜனநாயகம் மற்றும் வலுவான கூட்டாட்சி கட்டமைப்பிற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகும். குஜராத்
तो गुजरात के स्थापना काल से ही शराबबंदी लागू है। और हमारे आदरणीय प्रधानमंत्री जी प्रधानमंत्री पद के भार का ग्रहण पदभार ग्रहण करने के पहले गुजरात के मुख्यमंत्री थे, अनेकों वर्षों तक 12 वर्षों तक वहां के मुख्यमंत्री रहे और उन्होंने भी मजबूती से शराबबंदी को लागू किए रखा। मैं समझता हूं कि आज के इस अवसर पर हम अपने आप को समर्पित करें, जब हमारा समाज शराब मुक्त होगा नशा मुक्त होगा तो बिहार और देश नई ऊंचाइयों की ओर जाएगा और आगे तरक्की करेगा। பல முக்கியமான நடவடிக்கைகளுடன் நாட்டில் நடைபெற்று வரும் தூய்மை இந்தியா இயக்கம் டீம் இந்தியாவின் போட்டி கூட்டாட்சியின் மிகப்பெரிய அடையாளமாக மாறியுள்ளது. அழகான தூய்மையான நகரங்கள் கூட்டு முயற்சியின் அடையாளமாக மாறி வருகின்றன. எந்த ஒரு முயற்சியும் மக்களுடன் தொடர்புடையதாக இல்லை என்றால் மக்கள் மாறவில்லை என்றால் அது வெற்றியடையாது என பிரதமர் மோடி தெளிவாக நம்புகிறார். பள்ளி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாலையில் குப்பைகளை பரப்புவதை தடுக்கும் நடவடிக்கை தூய்மை இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு ஒரு உதாரணம். இத்தகைய கூட்டாட்சி மதிப்புகள் மூலம் நாடு சுத்தமாக இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு சுத்தமான சூழலை உருவாக்குவதும் சாத்தியம் என்பது வெளிப்படையாக புரிகிறது. ரயில்வே மே பிரிஜ் பன் கயா லேகின் தோனோ தரப் கனெக்டிவிட்டி நஹீ, தோ தோ சால் ஐசே லடக்தா படா ஹை பிரிஜ், कभी दोनों और कनेक्टिविटी बनी है ब्रिज नहीं बन रहा है। क्यों? तो या तो वो सरकार हमें पसंद नहीं है या डिपार्टमेंट दूसरे डिपार्टमेंट की सुनता नहीं है, साइलो में काम चलता है। सैकड़ों प्रोजेक्ट, इतना ही नहीं एक गांव में रेल जाती है, अब गांव में धीरे धीरे रेल की उस तरफ बस्ती बनने लग गई, अब पीने का पानी ले जाने की पाइप डालनी है, रेल वाले अड़ जाते हैं, दो दो साल तक पाइप ले जाने की परमिशन नहीं देते। मुझे बताइए भाई उसका क्या गुनाह, सरकार किसी की भी हो भाई, लेकिन उस गांव वाले का क्या गुनाह कि जो रेल के नीचे पाइप ले जाकर के बेचारे को दूसरी ओर पानी देना नहीं देते थे। हमने सरकार में आकर के पहला हुक्म मैंने किया कि ये जितनी चीजें उसको क्लियर करो, और मैं आज गर्व से कहता हूं हमने सबको क्लियर कर दिया। உண்மையில் அனைத்து மாநிலங்களும் ஒன்றாக வளர்ச்சியடையும் போதுதான் இந்தியா வளர்ச்சியடையும் என்று பிரதமர் மோடி கூறுகிறார். அனைத்து மாநிலங்களிலும் உள்ள கிராமங்கள் நகரங்கள் பற்றிதான் அவர் பேசுகிறார். இவை மாநிலத்தின் எல்லைக்கு உட்பட்டவை என்பது தெளிவாக தெரியும். அதனால்தான் மத்திய அரசிலிருந்து மாநில அரசுகளுக்கு எல்லா விதமான உதவிகளையும் வழங்கி அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப திட்டங்கள் வகுத்து நாட்டின் கடைசி மனிதனை கூட தன்னம்பிக்கையாளராக மாற்றுவதற்கான திசையில் அரசாங்கங்கள் பணியாற்றுகின்றன. இது ஒரு வளர்ந்த மற்றும் நாகரிக சமுதாயத்தின் அடையாளமாக திகழ்கிறது. இதன் பொருள் என்னவென்றால் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நாடு தான் செல்ல வேண்டிய பாதையில் அதே திசையில் நகர்கிறது. இருப்பினும் இது பயணத்தின் ஆரம்பம் மட்டுமே, செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த செயல்பாட்டை அதிகரிக்கும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் ஒத்துழைப்பு அமைச்சகத்தை நிறுவினார். சிறப்பு விஷயம் என்னவென்றால் கூட்டுறவு வங்கிகள் முதல் கூட்டுறவுத்துறை வரை பலர் வேலைவாய்ப்பிலிருந்து வாழ்வாதாரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளனர். இது வேறு எந்த துறையிலும் இல்லை, இதுவரை அது கவனிக்கப்படாமல் இருந்தது. இப்போது மோடி ஒரு கூட்டுறவு அமைச்சகத்தை உருவாக்கி மற்றொரு பெரிய மைல்கல்லை அமைத்துள்ளார். பெண்களின் முன்னேற்றம் மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவை கூட்டுறவு இயக்கத்துடன் தொடர்புடையவை. அரசாங்க புள்ளி விவரங்களின்படி நாட்டின் 40 கோடி மக்கள் கூட்டுறவுகளுடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்பில் இருக்கிறார்கள். வெளிப்படையாக இது மாநிலத்தையும் அதன் குடிமக்களையும் பலப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. அனைவருடன் அனைவரின் நம்பிக்கை மற்றும் அனைவரின் முயற்சி என்ற கருத்துக்கு டீம் இந்தியா மூலம் பிரதமர் உருவம் அளித்துள்ளார். மேலும் படிப்படியாக நாட்டை வளர்ச்சியின் புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிபாடு பிரதமர் நரேந்திர மோடியின் அடையாளம். சஃபர் மே தூப் தோ ஹோகி ஜோ சல் சகோ தோ சலோ சபி ஹே பீட் மே தும் பி நிகல் சகோ தோ சலோ கிசி கே வாஸ்தே किसी के वास्ते राहें कहां बदलती है, किसी के वास्ते राहें कहां बदलती है, तुम अपने आप को खुद ही बदल सको तो चलो।